What's up YouTube family? I'm Kevin. Welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த க்ரூமிங்கிற ஒரு கேட்டகரியில் ஹேர் கேரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், க்ரூமிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்பெஷலி மென். ஏன்னா நம்ம வந்து வி ஹாவ் டு லுக் பெட்டர் எவ்ரி டே, கரெக்டுங்களா? நேற்று எப்படி இருக்கிறோங்கிறத விட அதையோட பெட்டராக நம்ம எப்படி நம்மளை வந்து பெட்டராக காமிச்சிக்க முடியும், பெட்டராக உங்கள் கான்ஃபிடென்ட்டுக்காக அட்லீஸ்ட் வி வாண்ட் டு மேக் ஷுர் வி க்ரூம் பெட்டர், ரைட்? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஹேர் கேர் பற்றி பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஹேர் வந்துட்டு இட் இஸ் லைக் அ க்ரௌன் ஃபார் அஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஷேப் பண்ணிட்டு கூட நம்ம ரொம்ப ஸ்டைலாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு முடி இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எது பண்ணலாங்கிறது நிறையா இருக்கும். இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம், இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், முடி நல்ல அடர்த்தியாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எது செய்யக்கூடாதுங்கிறது ஒரு மூணு விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிருக்கலாம், எந்த ஃபேஸில், 18 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோமே. ஏன்னா அந்த யூடியூப் வீடியோவே அபவ் 18 தான் அலௌடு. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இந்த டைமில் ஹேர் நல்லாயிருக்கும், நல்ல அடர்த்தியாக இருக்கும், நல்ல டென்சிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் போக 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 உங்களுக்கே அறியாமல் முடி கொட்ட ஆரம்பிக்கும். இஃப் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி மெயின்டைனிங், அதாவது ப்ராப்பராக அதை வந்து பராமரிக்கலைன்னா இந்த மாதிரி ஆகும். ஏன்னா அந்த ஏஜ் எல்லாம் தாண்டி வரவங்களுக்கு தான் தெரியும் அதோட, ஏன்னா அதை பராமரிச்சிருக்கலாமேன்னு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மூணு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சரிங்களா? எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு வந்தோன்னே நம்ம இந்த டவல் இருக்குது பார்த்தீங்களா, டவலை வச்சுட்டு ரொம்ப வந்து ஹார்ஷாக, இன்னும் ஹார்டாக நீங்கள் வந்து ரப் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், பட் ஆக்சுவலாக இது வந்து இதுதான் ஃபேக்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவசரமாக தலை குளிச்சுட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக படப்படப்படப்பட, அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ளோரை வந்து தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோன்னே ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாத்துக்கும் இருக்காது, டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ் அஃப்கோர்ஸ். பட் நீங்கள் வந்து இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கொஞ்சம் ஹேர் இருக்கா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேலாவது நான் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப என்ன கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே இல்லாட்டி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் அதை ட்ரை பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு ரொம்ப நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கிறனால அஃப்கோர்ஸ் ஹேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏன்னோ நாளடைவில் இட் வில் பி லைக் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதாவது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஒன்ஸ் யூ கிவ் ப்ரெஷர் அஃப்கோர்ஸ் ஹேர் ஒன் பி தட் மச், ஏன்னோ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்காது. ஸோ அதனால் டு நாட் ரப், டு நாட் யூஸ் யுவர் ப்ரெஷர் நீங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னே வென் யூஆர் ட்ரைங் டு ட்ரை யுவர் ஹேர். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெளியே போகிறோம், இப்போ வந்துட்டு நம்ம பைக்கில் போகிறோம், ஹெல்மெட்டு போட்டுட்டு போகிறோம், ஆர் நம்ம சேல்ஸில் இருக்கிறவங்க நிறையா தே ஹாவ் டு கீப் ட்ராவலிங், ஏன்னா ரொம்ப ஃபார் இல்லை, உள்ளுக்குள்ளேயே டவுனுக்குள்ளேயே ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ நம்ம முடி வந்து எக்ஸ்போஸ் டு சன், சரிங்களா? அதோட டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்சளவில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக, நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே தயவு செஞ்சு குளிக்காமல் வந்து, அதோ ஹேர் வாஷ் பண்ணாமல் வந்து தூங்கிடாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்கள் ஹேர் காலையிலேருந்து உங்கள் தலைமுடி வந்துட்டு பொல்யூஷனு, சன் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கும், தென் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க தான் மேக் ஷுர் யூ ஹேர் ஹேர் வாஷ் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு படுங்க. ஸோ இது பண்ணுறனால யுவர் ஹேர் வில் பி ஹெல்தி. இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் ஒரு டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டாலும் இதுதான் சொல்ல போகிறாங்க, வித்தவுட் வாஷிங் டு நாட் கோ டு ஸ்லீப். இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அதுலேயும் மெயினாக அந்த ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேர் ஜெல்னு ஒன்று இருக்குது. நான் எதை எந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேச விரும்பலை, பட் எந்த ஜெல்லாக இருந்தாலும் ஹேர் ஜெல்லாக இருந்தாலும் யூ ட்ரை டு
ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ஸ் இன் அ மந்த் யூ மைட் கோ, நீங்கள் வந்து ஒரு கிளப்புக்கு போகிறீங்க, ஒரு வெளியே ஒரு முக்கியமான டேட்டிங் கூட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஹேரை வந்து ப்ராப்பராக வச்சுக்க அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். பட் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க, ஆனால் அப்போ தெரியாது, அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த யங் ஏஜில் வந்து ஹேர் ஜெல்லை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சு ஹார்ட் ஜெல்லு அதெல்லாம் போட்டு நீங்கள் நிற்க வைப்பீங்க. பட் லேட்டர் ஆன் அந்த ஹேர்க்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹெல்த்து, அந்த ஹேரோட இது வந்து கம்மியாகி, ஸோ இட் வில் எஃபெக்டிவ் ஆஃப்டர் சம் ஏஜ். ஸோ அதனால் போட வேண்டாம் நான் சொல்ல எப்படின்னா, பிகாஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூமூன் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஹேரை வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கணுங்கிறதா, நல்ல பிராண்டட் ஹேர் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்குமே சப்போஸ் நீங்கள் ஹேர் ஜெல் யூஸ் பண்ணினீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே வாஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹேர் ஜெல் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணுவோம், எப்பாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். பட் வென் யூ கம் பேக் டு ஹோம், மேக் ஷுர் நீங்கள் நல்ல தலையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. ஸோ மூணு முக்கியமான விஷயம், அதாவது என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீப் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் பண்ண தெரியாமல் இருக்கிற சில ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. இது மூணு முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பட் இந்த மூணு முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஒரு 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் நீங்கள் தொடரப்போ உங்களுக்கு எந்த வித ஏன்னா சீக்கிரம் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் மை சஜஷன். ஸோ ஐ வில் மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.